ரிவ்யூகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நல்ல உள்ளம் உறங்காடென்பது வல்லவன் வகி டடடா என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? உன்னெல்லாம் கையில பால கறந்துகிட்டு இருந்தேன், இப்ப வாயில கறக்கறியா? இல்ல சாமி, கரண்ட்ல கறக்குறேன். கரண்ட் இல்லையா? ஆமா, சிங்கப்பூர் போனல பால இருக்கிற மிஷின் ஒண்ணு புடிச்சுட்டு வந்துட்டேன். சரி நீட்டுங்க, எங்க பாத்துருத்தேன். நல்லா பாத்துங்க சாமி, ஒன்னு ரெண்டு மூணு. சாமி இந்த கொசுரு. சாமி ஒரு செம்பு தண்ணி கொண்டாருங்களா? தண்ணியா? ஆமா. எதுக்கு? அப்புறம் சொல்றேன், போங்க. சீக்கிரம் கொண்டாங்க. இந்த வாட்டி என்னப்போ அது கண்ணு தெளிக்க கலப்படமா? சாமி முதல்ல நான் உங்க வீட்டுக்கு பழம் ஊத்திட்டு அப்புறம் தான் நான் தண்ணியே கலப்பேன். ஓஹோ, அப்படியா? நல்லா கல நல்லா கல. இந்த பாரு, உன்ன மாதிரி ஆளுகிட்ட பாக்கி வச்சுக்க கூடாது, அது மரியாதை இல்ல. கொடுங்க போன மாச பாக்கி. அப்ப நான் வரட்டுமா? என்னப்பா இது, பால் சுருங்கிருச்சு. நிழல்ல வச்சீங்கல்ல, அதான் சுருங்கிருச்சு. வெயில வச்சா ஒருங்கிருமோ? அது உங்க இஷ்டம். என்ன இந்த பால்காரனை இன்னும் காணுமே, புள்ள வேற கத்தி. ஏன் இப்படி காதுகிட்ட வந்து கத்துற? ஆமா, ஏன் இவ்வளவு லேட்டு? என் புள்ள பால் இல்லாம வாழ் வாழ்ன்னு கத்திக்கிட்டு இருக்கு. பால்காரன் நம்பி என் புள்ளைய பத்துக்கிறீங்க? உன்ன நம்பி நான் ஒண்ணும் பெத்துக்கல. இந்த ஏரியாவிலேயே நீ ஒருத்தன் தான் நல்ல பழம் ஊத்துற. சீக்கிரம் ஊத்து பாத்து பாத்து. சரியா இருமா? மூணு. இந்த கொசுரு. அம்மா, ஒரு செம்பு தண்ணி கொண்டு வரீங்களா? தண்ணியா? எதுக்கு? கொண்டாவ சொல்றேன். சரி. இந்தாயா. என்னையா பால்ல தண்ணிய கலந்துட்ட? அப்படின்னா எனக்கு கொடுத்த பாலையும் தண்ணி கலந்துருக்கியா? முதல்ல உங்களுக்கு ஊத்திடுதான், அப்புறம் நான் தண்ணிய கலப்பேன். அப்படியா? அதான் உன் பால குடிச்சிட்டு என் புள்ள புஸ்தியா இருக்குது. பிஸ்டி சுத்தி போடுங்க. I'm sorry. It's okay. என்ன காலங்காத்தால சேலையை துவைச்சு போட்டுக்கிட்டு இருக்க? யோ, இது என்ன? இல்ல, எங்க அம்மா அது. என் வேட்டி சட்டை எப்ப துவைச்சு போட போற? ஆசைதான். ரொம்ப குத்தாத, வலிக்குது. போய் ஒரு சம் பால் ஊத்துவா. எதுக்கு? பால் ஊத்துன வீட்டுல பூரா தண்ணி வாங்கி ஊத்திவிட்டேன். இப்ப கேன்ல தண்ணி வேற இருக்கு. இன்னும் ரெண்டு வீட்டுக்கு ஊத்தணும். நீ ஒரு செம்பு பால் குடிச்சியன்னா கலவை சரியாயிரும். சரி சரி, கொண்டு வரேன். இனிமே அடிக்கடி இந்த பக்கம் வராத, எங்க அம்மா பார்த்தா திட்டுவாங்க. மூஞ்சூரா? இன்னுமே இங்க என்ன தேஞ்சிரு. நல்லது செய்வேன், வேறென்றும் தெரியாது. உள்ளத்தில் இருக்கும் எங்க பால்கார கரண பாத்தீங்களா? நீங்க யார் சார்? நான் இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர். அவன் பால்ல தனியாக கலக்க ரிப்போர்ட் வந்திருக்கு, உடனே அவனை பிடிக்கணும் சார். அவ்வளவு வர சார். ஏய் என்றா, என்ன விஷயம்? இன்னும் பிடிபடல. ஏன் சார், ஒரு தூக்கு கைதியை நீங்க தப்பிக்க விடலாமா? அந்த அளவுக்கு உங்க டிபார்ட்மெண்ட்ல கேர்லஸ் இருக்கிறது. ஏய் கண்ணா, உனக்கு இதெல்லாம் எதுக்கு? போலீஸ் கிட்ட எப்பவுமே சவகாசம் வச்சுக்காத, அது உனக்கு ஆபத்து.
உன் வேலை பாரியா சார், நாட்டுல தப்பிச்சு போறத விட அவனுக்கு அடக்கிலும் கொடுக்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்படித்தான் வண்ணாரப்பட்ட காளிமுத்துன்னு ஒருத்தன். யார் அந்த வண்ணாரப்பட்ட காளிமுத்து? அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? உண்மை சொல்லு. சார் கேள்விப்பட்ட சொல்ல சார். என்னமோ சொல்ல வந்து அதுக்குள்ள மறைக்கிறிய. யாரா அவன் சொல்லு. தப்பிச்சு போன தூக்கைஜி ராஜா, அவனை பத்தின பல ரகசியங்கள் இவங்கிட்ட இருக்கு சார். அது விஷயமா வண்ணாரப்பட்ட காளிமுத்துன்னு ஏதோ சொல்ல வந்தா அப்புறம் மடை கேட்டா அதுக்கப்புறம் வாயவே திறக்க மாட்டாங்க. அதான் இங்க தள்ளி வந்துட்டோம். என்ன நடக்கும் தெரியும்? உங்களை நாங்க இந்த பக்கம் பார்த்ததே இல்லையே. ஊருக்கு புதுசோ? ஆமா. எங்க இருக்கீங்க? நம்பர் 14 காமராஜர் ஸ்ட்ரீட். ஐயோ, நம்ம தெரு. நம்ம தெரு? எங்க தெருவுல சார் இருக்கீங்க? அப்படியா, பாலகிருஷ்ணன் போலாம் சார். தப்பா நினைச்சுக்கலன்னா எங்க கார்லயே வந்துருங்க சார், நாங்க உங்களை டிராப் பண்ணிடுறோம். பரவாயில்ல, நாங்க நடந்தே போறோம். பாத்தீங்களா பாத்தீங்களா, நாங்க நடந்ததை மறந்துட்டோம், நீங்க மட்டும் மனசுலயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. வாங்க சார், வாங்க. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நோ மென்ஷனுங்க. அப்ப நாங்க வர்றோங்க. என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க? வீட்டுக்கு வந்து ஏதாவது சாப்பிட்டு போலாமே. இல்லைங்க, நம்ம வீடு பக்கத்துல தான், நாங்க போய் சாப்பிட்டுக்கிறோம். பரவாயில்ல, இருக்கட்டும், வாங்க. கம் இன் ப்ளீஸ். வாங்கடா. ஒரு சாவி தான், அது தொலைஞ்சிடக்கூடாதுன்னு தான் இங்க மாட்டி வச்சிருக்கேன். வாங்க உட்காருங்க. லக்ஷ்மி, எல்லாருக்கும் சூடா காப்பி கொடுங்க சார். வேண்டாம் சார், நீங்க தான் ஏற்கனவே சூடா கொடுத்துட்டீங்களே. மூளை ஏதாவது இருந்தா கொடுக்க சொல்லுங்க. சரி, மோர் கொண்டமா. வீடு ரொம்ப சின்னதா இருந்தாலும் அழக்க கொடுக்கும், அழகாத்தான் இருக்கு. ஏன் சார், நீங்க இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை மாசம் ஆச்சு? இந்த வீட்டுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே வந்து 2 மாசம் தான் அது. அது சரி, இப்ப என்ன சார் செஞ்சிட்டு இருக்கீங்க? படிச்சுக்கிட்டு இருக்காருல்ல, வேலை என்ன சரியான? வேலையா? நான் பிஏ சைக்காலஜி கிராஜுவேட், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு செஞ்சு 5-6 வருஷம் ஆகுது. எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு செஞ்சு வேலை கிடைக்கணும்னா அது இந்த ஜென்மத்தில் முடியாத காரியம். யாராவது ஒரு எம்எல்ஏ பார்த்து 5-10 கொடுத்து அமுக்குங்க. அப்படி குறுக்கு வழியில வேலை கிடைக்கணும்னு நான் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. இவனுக்கு இந்த ஜென்மத்துல கவர்மெண்ட் வேலை கிடைக்காது. என்னோட குறிக்கோள்லாம் வயசுக்கு வந்த தங்கச்சிய வசதியான இடத்துல கட்டி கொடுத்துட்டு நீங்க நிம்மதியா போய் சேரணும்னு நினைக்கிறீங்க. என்ன சார் இப்படி பேசுறீங்க? ஒரே தங்கச்சி இருக்கிற அண்ணனுக்கு வேற என்னங்க என்ன வரும்? ஆமா, எனக்கு தான் இன்னும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாளைக்கே என் கூட வாங்க, என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஒரு அருமையான வேலை வாங்கி தரேன் சொல்ல வரீங்க. நோ மென்ஷன். குடுமா அங்க குடு. திஸ் பட்டமளிக்கு இஸ் வெரி நைஸ். யா
அப்ப நாங்க வர்றோம் சார். சரிங்க, நாளைக்கு நானே வந்து உங்களை கூட்டு போறேன். வந்து சார். ரொம்ப நல்லது சொல்ல வரீங்க. தேங்க்ஸ். வாங்க கடக்கலாம், வாங்க போறோம் ராஜா. வாங்க. என்ன சார் நின்னுட்டீங்க இங்க? எதுக்கு? நான் வாங்க வாங்கலாம். ஹாய் லக்ஷ்மண் ஆலிவர் ஈஸ்வர். ராஜா வந்திருக்கேன். ஹாய் ராஜா. ஏய் விஷயம் தெரியுமா? என்னடா? நாளைக்கு ராஜா தங்கச்சிக்கு பர்த்டே. அதுக்காக அவர் நாளைக்கு நமக்கு விருந்து கொடுக்க போறாரு. அவருக்கு வேலை கிடைச்சதுக்கு நம்ம விருந்து கொடுக்க போறோம். வாங்க கொடுத்துரு. ஓகே வாங்க. அட வாங்க சார், கூச்ச போறோம் குடிப்பா. கம் ஆன் சிட் டவுன். பரத் டூ லார்ஜ் விஸ்கி. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. பழக்கம் இல்லைங்களா? அப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன். எது இத? என்ன பொங்கல் அந்த படத்தை பாத்துக்கிட்டு இருக்கேன். என் தம்பி நினைச்சியா? நான் தான். ஏன் கருணா இப்படி சோழிவனமா இருந்த உன்னால எப்படி இப்படி பாலைவனமா ஆச்சு? நடிக்கிற போறவன் எப்படி நடிக்கிறத சொல்லுண்ணா. அந்த கன்றாவி ஏன் கேக்குற? எங்க வீட்டு எருமக்கள் குட்டி செத்து போச்சு. எங்க அப்பா கண்ணுக்குட்டிக்கு பதில மாட்டு பக்கத்துல என் நிப்பாட்டி வச்சுட்டான். மாடு பாசத்துல தலைய போற நக்கி முடிய போற நின்னுபிடிச்சு. நீயும் ஒரு வகையில அப்படித்தான் இருக்க. இல்ல நிறத்த சொன்ன குணத்துல பாலு. அப்ப காப்பி வச்சிருவோம். பணத்தை எல்லாம் ஊதாரித்தனமா செலவு பண்ணாம சிக்கனமா செலவு பண்ணணும். பால் எல்லாம் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. புத்திசாலித்தனமா பழச்சுக்கணும். என்ன அப்ப என்ன புத்தி இல்லங்கிறியா? உனக்கு விஷயம் தெரியுமா? அன்னைக்கு அப்படித்தான் டீ கடையில பன்னாரப்பட்ட காளிமுத்துன்னு பேச்சுவாக்கெல்லாம் சொல்லி விட்டேன். அப்புறம் சந்தேகப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் புடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்படியா? நான் விடுவனா? தப்பான அட்ரஸ் கொடுத்து தப்பிச்சு வந்துட்டல்ல. பைத்தியக்காரங்க எங்க போய் தேடுறாங்களோ. இந்த வண்ணாரப்பட்ட காளிமுத்துவை நான் கைது பண்ணிட்டேன். கவர்மெண்ட் என்ன எங்க வச்சும் தெரியுமா? இல்ல சும்மாரியா, எப்ப பார்த்தாலும் அபசகுணமாவே பேசிக்கிட்டு எட்டி மிதிச்சேன். சொந்த ஊர் எந்த ஊர்? சோழம். அங்கே போய் விழுத. யோ வாழை வச்சுட்டு சும்மாரியா? நீங்க லொட்டுங்க சார், தட்டுங்க சார். இரியா லொட்டுறேன், தட்டுறேன். உண்மையை சொல்லு. தலை பூரா முடிய இல்லாம அம்மாவாசை தலையும் ஒருத்தர் இருப்பானே பால்கார கர்ண, அவன் எங்க? அவர் வந்து பால் வியாபாரம் பண்ண பாம்பே போயிருக்காரு. இந்த ஊர்ல எவனுமே பால் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டானே. என்ன என்ன வந்து என்ன விளையாடுறியா? அவங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் சார். என்ன சொல்றீங்க? வேற ஒண்ணும் இல்ல, அவன் ஒரு தப்பான அட்ரஸ் கொடுத்தான். அங்க போய் நாங்க விசாரிச்சதுல சில துப்புகள் கிடைச்சது. துப்பு கொடுத்ததுனால கவர்மெண்ட் அவருக்கு 10,000 ரூபாய் இனாமா கொடுத்திருக்காங்க. அந்த 10,000 ரூபாய பால்காரன் கர்ணகிட்ட கொடுக்கலாம்னு அலையிறோம். இந்த நேரம் பார்த்து அவன் பாம்பே போயிட்டான். முனுசாமி, நீ இந்த பொண்ணு கூட என்ன சார் ரிட்டையர்டா போற காலத்துல பாதுகாப்பா இருன்னு சொன்னேன். கொன்னுடுவேன் ஜாக்கிரத. அடச்சி எங்க காணா? ஹலோ இங்க இல்ல பண்ற பால் கணக்கு பாக்குறேன் சார். ஸ்டேஷன்ல போய் பாக்குறேன். எந்த பரவாயில்ல சார். எந்த சரியா வராது. ஸ்டேஷன்ல போய் எண்ணி எண்ணி பிரிச்சு கொடுத்தாதான் சரியா வரும். செஞ்சி துண்டால கட்டு. ஏன் கைய கட்டுறீங்க? வேற ஒண்ணும் இல்ல, எங்க நான் பணத்தை வாங்க ஓடிடுறேன்னு இவருக்கு பயம். கர்ணா
அவங்க எவ்வளவு கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லிடாத. குடுக்கறத வாங்கிட்டு வந்துறேன். இல்ல இல்ல, போகும்போது நாங்களே குடுத்துட்டேதான் போவோம். அது உங்க சௌரியம். பார்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அனுப்புங்க. எக்ஸ்ட்ரா குடுக்கறதா? இது என்ன மில்கி ஹோட்டலா? காட்சி குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வரட்டுமா? போங்க சார், வாங்க. வர்றேன். காட்டா வேற ஏறம்ல. ஏறன் பொய்ய ட்ரெஸ் குடுப்பியா? அதுல உட்காராத. அது ஏன் சார்? என்னால ஓட முடியாது. என்ன சார் ஓடுனாலும் அடிக்கிறீங்க, ஓடாதான் அடிக்கிறீங்க. ஆடாதே, என்னால ஆட முடியாது. அம்மா எலும்பு முடிஞ்சு போச்சு. இன்னும் அடிக்கவே இல்லை. ஏண்ட கத்துற? அடிக்கலையா? அங்க பாருங்க சார். வயசாயி போச்சு, ஓட முடியல. எங்கேயா சார்? ஏய், உடனே போலீஸ் நாய்க்கு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். ஆமா, பீரோக்குள்ள இருக்குது யாரு? அவனா சார். அதையே மகனே சொல்லல. ஏய், வெளியே வந்துரு. வந்து அடிப்பீங்க? வெளியே வரலாம். அடிப்பேன். அவரும் போலீஸ்காரர் தான். இப்ப டியூட்டில ஜாயின் பண்ண வந்திருக்காரு. இன்னும் எத்தனை பேர் ஜாயின் பண்ண வருவாங்க? நியாயமா இன்னைக்கு 10 போலீஸ்காரங்க ஜாயின் பண்ண வரணும். ஏன் இல்ல? ஏன் ஜாயின் எடுத்து தனியா வச்சிருவாங்களோ பயமா இருக்கு. இவர் ஏன் சார் அடிச்சாரு? அவர் டியூட்டி முடிஞ்சு போறாரு, அதனால அடிச்சிட்டு போறாரு. என்ன சார் இது? டியூட்டிக்கு வர்றவரும் அடிக்கிறாரு, டியூட்டி முடிச்சு போறவரும் அடிக்கிறாரு, டியூட்டில இருக்கிற நீங்களும் அடிக்கிறீங்க. இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? சின்ன பிள்ளைகள ஸ்கூல் வாத்தியாரு என்ன என்ன அடி அடிச்சாரு? அதுக்கு நான் கிடைச்சனா? முனிசாமி, செஞ்சி தாரை கொண்டு போய் லாக்கப்பட போடுங்க. ரொம்ப நன்றி சார். சும்மா தள்ளிட்டு போவாதீங்க. போகும்போது லொட்டு 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 அடிச்சுட்டே போறீங்க. உண்மைய வரவழைக்கிறது யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க சார், அவங்களுக்கு நான் உண்மையை கக்க வைக்கிறேன். அவன் என்ன நாகப்பாம்பா மாணிக்கத்தை கக்கிறதுக்கு? இல்ல சார், நேத்து ஒரு ப்ளூ ஃபிலிம் பார்த்தேன். நேற்று ப்ளூ டைமண்ட் தியேட்டர்ல ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். அதுல கைதிகள் சேர்ந்து எப்படி உண்மையை வரவழைக்கிறதுன்னு ஒரு புது மெத்தட கையாளுறாங்க. எப்படி? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி நீங்க அதை செஞ்சுட்டு ப்ரமோஷன் ஆயிட்டீங்கன்னா? கவலைப்படாதயா, நான் ப்ரமோஷன் ஆனா என் சீட்ல ஒன்னு உட்கார வைக்கிறேன். அப்ப சரி சார், சொல்லு. என்னையா கவாலியா பாடுற? அப்படியா செஞ்சி? எஸ் சார். நீ போய் அந்த பால்காரன் கர்ணனை கொண்டு வா. சீக்கிரம் சார், மாடலாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ மட்டும் தானா சார்? ரொம்ப நன்றி சார். என் கையில துண்டுல கொடுங்க, எனக்காக என் காதல் காத்துக்கிட்டு இருக்கேன். பெரிய லைலா மட்டும் உட்கார்ற? வேண்டாம் சார். உட்கார்ற சார்?
எல்லாம் ரெடி சார். இப்படி வை. எதுக்கு சார் பெட்ரோல்? அது அப்புறம் சொல்றேன். கைத்தால கட்டு. எதுக்கு சார் கட்ட சொல்றீங்க? அதையும் அப்புறம் சொல்றேன். பையன் பெட்ரோல் ஏமல ஊத்த வரீங்க, கார் ஊத்துங்க சார். சார் விளையாடவே சார், சார் சொன்னா கேளுங்க சார். ஐயோ சார் மூச்சடையுது சார், சொன்னா கேளுங்க சார். சார் எதுக்கு சார் தீப்பெட்டி எடுக்கிறீங்க? உண்மையை சொல்லு. வண்ணாரப்பட்ட காளிமுத்து எங்க? சரியா சார். தப்பிச்சு போன தூக்கு கைது ராஜாவுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? சரியா சார். உண்மையை சொல்லு. சார் விளையாடி சார், இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்டது. நான் இந்த நாடு பிரஜை. நீ எல்லாம் பிரஜை. மண்டைய பாரு, உலக உருண்ட மாதிரி வச்சுக்கிட்டு பேசுறான். உண்மையை சொல்லு. வேணா 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 சார். சார் பக்கத்துல ஒரு உயிர் இருக்கு சார். சொல்ல மாட்டேன். வேற குச்சி வச்சிருக்கேன். இங்க பாரு, அஞ்சு குச்சி வச்சிருக்கேன். இதை அணைக்க முடியாது. பொருத்தி தலையில போட்டேன், அப்புறம் உள்ள முடியும் போயிடும். சார் உண்மையை சொல்லிடுறேன் சார், நான் நேரடியாக வந்து காமிக்கிறேன் சார். அவ்வளவுதானே? கிள வேண்டி தானே? ஏன் கவலைப்படுற? ஏன் சார் அடிக்கிறீங்க? ஏன் சிரிச்ச? கான்ஸ்டபிள், இவனை உள்ள கூட்டி போய் புளிஞ்சு கொண்டு வா. சட்டையே சொன்னேன். டேய், எங்களை என்ன மரவழி வரும் பக்கமா கூட்டு போற? சிட்டிய தாண்டி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ஒண்ணுமே சொல்லாம வர்றீங்க. சொல்றேன் சார், வண்டியில போடுங்க. எதுக்குடா வண்டி நிறுத்த சொன்ன? அதெல்லாம் சிட்டிலே இருந்துட்டு வர்றது இல்லையா? அங்க வரல சார், இங்க தான் சார் வருது. என்னவே ஏமாத்தலாம் பாக்குறியா? ஒண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்க, அப்படியே தப்பிச்சு ஓடிடலாம் பாக்குறியா? சார் நான் அப்பெல்லாம் தப்பிச்சு ஓட மாட்டேன் சார். நீங்க ஒண்ணு பக்கத்துல நில்லுங்க சார். நின்னுதான் பாப்பமா சார்? நின்னு பாக்குறதுக்கு அது என்ன பொருட்காட்சியா? வாங்க சார், போய் பாப்போம். சரி, அதையும் தான் பாப்பமே, எப்படித்தான் இருக்கிறான்னு. சார் வரமாட்டாங்க சார். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பூஜை வரக்கு கொஞ்சம் தள்ளி போங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி. இன்னும் கொஞ்சம் தள்ளி. யோ சொல்றேன்ல, திரும்ப நில்லுங்களையா. இன்னும் கொஞ்சம் சார், ஓடுறேன் சார். தப்பிச்சு ஓடுறத பார்த்தா அவனா கொள்ளை கூட்டத்துக்கு தள்ளுனா போக போகுது சார். ஃபாலோ மீ. என்னப்பா கார் உங்க கார? ஏன் கார் தான், என்ன விஷயம்? நல்ல கண்டிஷன்ல இருக்கா? குட் கண்டிஷன்ல இருக்கு, இப்பதான் ஒர்க் ஷாப்ல இருந்து எடுத்துட்டு வர்றேன். அங்க பாருங்க. எங்க? ஐயோ அம்மா அம்மா. Come on ji. வண்ணாரப்பட்ட காளிமுத்துன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு வாழ்த்து போற இந்த கதையா? இந்த பக்கம் தான் போயிருப்பான். வண்டி திருப்பியா? சார் பால ரிப்பேர் நடந்துட்டு இருக்கு. இது முடிய பத்து வருஷம் ஆகும் போல இருக்க. அந்த கள்ளத்துக்கு தள்ளிப்படுப்பா. இப்படி குறுக்கு பாதையில போ. ஐயோ ரிவர்ஸ் கிரி விழுக மாட்டாங்க. விழுந்துருச்சு.
ஈஸ்வர் இவ்வளவு சீக்கிரம் இறைவனடி சேருவான்னு நான் நினைக்கவே இல்லடா. இந்த அயோக்கிய பையன் போன் பண்ணி கூட்டான்னா அந்த ஹில்சனா இன்ஸ்பெக்டர் எதுக்கு அங்க போனோம்? மறுபடியும் போய் ரெண்டு பேரும் தண்ணி அடிச்சிருப்பானுங்க. ஈஸ்வரை பத்தி தான் உனக்கு தெரியுமே, குடிச்சிட்டு போதையில இன்ஸ்பெக்டர் பண்டாத்த பத்தி ஏதாவது உளறி இருப்பான். அவரு துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டாரு. அதுக்கு போய் அந்த தண்ணி அடிச்சால காரியம் கெட்டுடும்டா. குடிய ஒழிக்கணும். ஏய் ஒரு பெக்கு விட்டு. ஆமா, நீ ஏன்டா மதுரை செவ தவிர உட்காந்துருக்க? இல்லடா, இனிமே நான் தண்ணியே அடிக்க மாட்டேன். அப்படித்தான் சொல்லுவேன். ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்தா ஒரு பாட்டில் ஜின் வாங்கிடுவேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இனிமே குடிக்கவும் மாட்டேன், உங்ககிட்ட வரவும் மாட்டேன். நான் போறேன். எப்பவுமே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவான், போறேன்னு சொல்றான். சிம்பாலிக்கா சேர் வர கிழது. அம்மா, அப்பா, அம்மா, அப்பா. எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை தானே. எனக்கு எல்லாமே போச்சு. அங்கே ஒட்ட வச்சிருக்காங்க. ஓட்ட தெரியாம விட்டா தூக்க முடியல. இல்ல படு, ஒண்ணு வாங்கறியா? ஒண்ணுக்கு வருதுயா? கர்மம் கர்மம். எப்படி நம்ம தான் வாங்க. நீ செய்த குற்றம் ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல கூறுகிறேன். கேள் கூறும், கூறி பாரு. பொய் அட்ரஸ் கொடுத்திருக்க, போலீஸ் டிபார்ட்மெண்டையே ஏமாத்திருக்க, காரை திருடி இருக்க, லைசன்ஸ் இல்லாமலேயே காரை ஓட்டி இருக்க, காருக்காரனை கீழே தள்ளி அவனை காயப்படுத்தி இருக்க. பால்ல தண்ணி கலந்தேன், அது எழுதிக்கங்க. நோட்டீஸ் பாய். இப்படி எத்தனையோ குற்றங்களை செய்திருக்க. இந்த குற்றங்களுக்கெல்லாம் உனக்கு நான் ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்கல. என் பேரு வி கிருஷ்ணன். இல்ல இன்ஸ்பெக்டர் கூப்பியா? இல்ல சார். என்னய்யா? எனக்கு இந்த கோர்ட்ல தானே நீங்க தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். நான் சுப்ரீம் கோர்ட்ல வரைக்கும் போவேன். நீ ஐநா சபைக்கே போனாலும் உனக்கு தண்டனை தண்டனை தான். போட்டா முதல்ல நாடாளும் மன்னருக்கு சிறை எதற்கு? நாய்படாத பாடுபட்டேன் உயிர் எதற்கு? தன்மானம் போன பின்பு உடை எதற்கு? ஒரு பொய்யை சொன்னதற்கு சிறை எனக்கு? எடுத்தவன் வெளியிலே, கொடுத்தவன் சிறையிலே, கொடுத்தவன் சிறையிலே. இல்லடா, ஜெயிலுக்குள்ள பாட்டு கேட்டு இவன் வாய பூட்டு. மாமா, மாமாய், மாமாய், எங்க இந்த லூஸ் மாமா காணோம்?
is coming. மாமா, கண்ணாடிக்குள்ள இருக்கீங்க? இங்க இருக்கேன். மாமா. ஐய், மாப்பிள்ளை, நீங்களா? மாமா, மாமா. அங்கி பேட்டிங் வீசி. அதாவது மாமா குளிக்கிறாருக்கு கண்டுக்கினியோ? ரொம்ப நல்லா இருக்கு மாமா. என்ன திடீர்னு வந்துட்டேன்? What's the matter? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் மாமா. முக்கியமான விஷயம் எங்க வந்து நீ ஆள் வெயிட் பண்ணு, அதுக்குள்ள நான் டெட் சேஞ்ச் பண்ணி வந்துடுறேன். என்னுடைய எட்டு பொண்ணுங்களும் எட்டு திக்கையும் கொடுத்தா போச்சு. கடைசி பொண்ணுக்கு ஒரு இடத்துல நான் கன்ஃபார்ம் பண்ணிருக்கிறேன். கையில பொண்ணுங்க ஸ்டாக் இல்ல, உனக்கு வேணும்னா பெற்று தான் கொடுக்கணும். ஒரு 16 இயர்ஸ் வெயிட் பண்ண முடியுமா? முடியுமா இல்ல காத்திருக்க முடியுமா? ஐயோ மாமா, என் நிலைமை தெரியாம பேசாதீங்க. 11 நிமிஷம் கூட என்னால வெயிட் பண்ண முடியாதீங்க. ஒன்னு செய், என்னுடைய பிரதருடைய டாட்டர் ஒன்னு இருக்கு, அதை நீ மேரேஜ் பண்ணிக்கோ. நீ சிங்கப்பூர்ல செட்டில் ஆக முடியாது, சிங்க பெருமா கோயில தான் நீ செட்டில் ஆக முடியும். உங்க ஒப்பீனியன் வாட்? மாமா, உன் பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, நான் மருந்து குடிச்சு செத்துருவேன். செத்துரு? ஐயோ, அது ரொம்ப தப்பு. என் பொண்ணு மேல உனக்கு பிரியம் இருக்கான்னு நான் டெஸ்ட் பண்ண மாப்பிள, அது நீ ஓகே. உனக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் கன்ஃபார்ம். திஸ் வீக் மேரேஜ், நெக்ஸ்ட் வீக் ஹனிமூன் இன் சிங்கப்பூர். ஓகே. அன்னைக்கு மட்டும் ஜெயில் கைதியை நாம தப்ப விட்டுருந்தோம்னா நம்ம மூணு பேர் குடும்பம் முச்சந்தில நின்னுது சார். எப்ப பார்த்தாலும் அவசரமாவே பேசிக்கிட்டு இருக்கிய, நல்லதையே பேச மாட்டியா? ஐடி கிட்ட இருந்து வந்திருக்கு, ப்ரமோஷனா இருக்கும், முதல்ல வர வேண்டியது. லேட்டா வந்திருக்கு. ஆரம்பத்துல இருந்தே அவசரம் பிடிச்சது மாதிரி நீங்க வீட்டுலதான் வீட்டுலதான் சொல்லியே. ஆமா, இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நான் பொறுப்பா வேலை பார்க்கலன்னு என்ன சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பால்கார கண்ணனுடைய தாபம், அது உங்களை சும்மா விடாது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நான் போய் பால் கறக்கணும்னு சொல்றீங்க? அது இல்ல சார், முதல்ல அவனை விடுதலை பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க.